ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆகஸ்ட் 1 to 7 அசைன்மெண்ட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 1000 டெஃபனிஷன் டேட்டா கன்க்ளூஷன் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நாளையிலேருந்து. ஸோ நிறைய பேர் புதுசாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நாளையிலேருந்து உள்ள அசைன்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, 1000 வீடியோ மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூடியூப் சேனலுமே அதோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறமா அதோடய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்க வந்து சில ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கம்யூனிட்டி டேபே பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படின்னா தான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து மெசேஜ் பண்ண முடியும், அதை எனேபிள் பண்ண முடியும். ஸோ அந்த கம்யூனிட்டி டேப் வந்து 500 தானோன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பட் ஆனால் இப்போ வந்து என்னோடய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா அந்த லெவல் பெரிய ரீச் கிடையாது. ஸோ அதனால் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சேனலில் இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் இல்லை. ஸோ நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் மாஸ் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு 500 வீடியோஸ் வந்து மாஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த ஃபியூச்சர் வந்து எனக்கு இந்த சேனலில் கிடையாது. ஸோ அதனால் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு 4 வீடியோ 5 வீடியோக்கு மேலேயோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி மாஸ் அப்லோட்லாம் பண்ண முடியாது. அதனால் என்னால் 1000 வீடியோஸை நெக்ஸ்ட் வீக் மேக் பண்ணி தர முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு 1000 வீடியோஸ்க்கான கண்டென்ட்டை வந்து என்னால் கொடுக்க முடியும். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அந்த நான் எதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லணும், அதை வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேபில் செஸ் ஒலிம்பியாடுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பேன். அது ஜஸ்ட் ட்ரையல் பர்பஸ்க்காக பண்ணேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெஃபனிஷனை வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஒரு 50-50 கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன். அந்த கம்யூனிட்டி டேபில் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் பார்த்து எழுதுறதுக்கு அதை பார்த்து எழுதிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து இப்படி அப்ரோச் பண்ணணும், இதுக்கு இந்த கீவேர்டு வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ மேக் பண்ணுவேன். நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னாலும் பார்த்துட்டு எழுதிக்கலாம், இல்லை டேரெக்டாக எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். பட் வீடியோவில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்காக வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 டேட்டா டெஃபினிஷன் கன்க்ளூஷன் போத் சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி. சில பேர் சயின்ஸ் அண்ட் டெக் கவர் பண்ணிங்கன்னு கேட்டிங்க, எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகும். ஸோ அதை நான் கவர் பண்ணி நான் கொடுத்துட்றேன், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸும் கூட நான் இது பண்ணி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் கரெக்டாக நான் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு பேஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1.5 மந்த் வந்து அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரெக்வஸ்ட் என்னென்னா, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லெத்தார்ஜியாக விடாதீங்க. நான் சொல்கிறத வந்து கரெக்டாக இந்த ஃப்ளோலையே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி ரெடி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில விஷயங்கள் வந்து நான் முடிச்சுட்டு ஒரு இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போகிறதுக்கும் ஒரு 50 டெஃபினிஷன் முடிச்சுட்டு அடுத்த இது போடுறதுக்கும் டைம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு யாராவது நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இனி அப்லோட் பண்ணல அதனால் நான் படிக்கலைன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் டீகோடுன்னு சொல்லிட்டு ஒரு PDF நான் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சாலும் சரி ப்ரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி அதை நீங்கள் மேக்ஸிமம் தரவு பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நிறைய டாபிக் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும், இருந்தாலும் சும்மா படிங்க. ஒரு 4-5 தாடி படிச்சிங்கன்னா அதுவே மைண்டில் ஏறிடும். ஸோ அதை அதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சிலபஸ் டீகோடரை பார்த்துட்டே இருங்க. சரி, நான் அதையும் பார்த்துட்டேன். வேறு என்ன பண்ணலான்னா, 15 நாள் ஆல்ரெடி அசைன்மெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு குரூப்பில் இருக்கிற எக்ஸப்ட் 1 or 2 அவ்வளோதான் வந்து முடிச்சிருப்பீங்க. அந்த 15 நாளுக்குள்ளே எல்லா டாப்பிக்குக்குமே நோட்ஸ் எடுத்து முடித்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி எடுக்கலைன்னா அதில் இருக்கிற டாப்பிக்கை எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருங்க. அதையும் முடிச்சிட்டேன்னா அது ரிலேட்டாக இருக்கிற ஒரு 3 க்வெஸ்சன் பேப்பர்லாம் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் வந்து நான் கரெக்டாக இப்போது நெக்ஸ்ட் வீக் அதாவது கம்மிங் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் உள்ள அசைன்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து டே அசைன்மெண்ட் வந்து நான் கரெக்டாக PDF வந்து 10 டாப்பிக்குனால அது ஈஸியாக எடுத்து கம்பைல் பண்ணி கொடுத்துட முடியும். பட் ஆனால் கம்மிங் மண்டேலேருந்து அதோட ஃப்ரைடே வரைக்கும் நான் கொடுக்க போகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்கானது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், சிலது வந்து கரெக்டாக கிடைக்காது, சிலது டிரான்ஸ்லேஷன் மிஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி தான் கரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா படிக்கிற விஷயம் மாற்றி அப்லோட் பண்ணனா அஃபெக்ட் ஆகும். அதனால் நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணி தான் நான் உங்களுக்கு அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் டைம் எடுக்கும். அந்த டைமை வந்து ஆல்ரெடி பெண்டிங்காக இருக்கிற ஒர்க்கை முடிக்கிறதுக்கும் அதே மாதிரி சிலபஸ் டிகோடரை பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனுப்பலை, இன்னியும் சென்ட் பண்ணலை, அதனால் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணம்லாம் சொல்லாதீங்க. அதே மாதிரி இன்னொரு ஆட்டிடியூட் எல்லாத்துக்கும் இருக்கிறது, ஒரு விஷயம் அனுப்பலைன்னா டக்குன்னு என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க, கரெக்டு தான், நான் அக்செப்டட், அதை நான் செய்யணும். பட் ஆனால் அதே நேரத்தில் நான் ஒன்று அனுப்புனா அதை கரெக்டாக படிக்கணும். நிறைய பேர் வந்து அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு விஷயம் வரலைன்னா மட்டும் டிமாண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்படி என்னை டிமாண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட பிரெயின் உங்களை டிமாண்ட் பண்ணும் படிக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வாங்கினா மட்டும் போதும், எக்ஸாமுக்கு நம்ம படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா படிச்சுக்கலாம், அடுத்த மாதம் படிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே டைம் போயிடும், எக்ஸாமில் கிளியர் பண்ணுற ரேட் கம்மியாகும். ஸோ அதனால் படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெண்டு மூணு கொஷின் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்து ஒரு நாலஞ்சு எழுதுங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸாமில் நல்லாவே கிளியர் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.